ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம துப்பட்டாவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தைக்க போகிறோம், யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் துப்பட்டா. பாருங்க, இது வந்து நான் சின்ன துப்பட்டா இருந்தாலும் நான் சொல்கிறது பாருங்க, ஃபுல்லு துப்பட்டா தான். ஆனால் இது அகலம் கம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் கடையில் வாங்குறது இன்னும் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். சரிங்களா, இப்போ வந்து இந்த துப்பட்டாவை ரெண்டாக மடிச்சிருக்கேன். திருப்பி அப்படியே நாலாக மடிக்கிறேன் சரிங்களா. இப்போ எப்படி கட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஈஸி மெத்தடு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். இது வந்து வேஸ்ட் துப்பட்டா, அப்புறமா வந்துட்டு நம்ம நெட் கிளாத்தோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பண்ணலாம். இதில் நீங்கள் தச்சு முடித்த அப்புறம் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் இது மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுடணும். இப்போது இது வந்து என்னோட துப்பட்டா வந்து இப்போ ஃபுல்லாக வந்து 22 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 20 இன்ச் இருக்குது. இப்போது நமக்கு வந்து இதே போதுமானது. இதே நம்ம வந்து இன்னும் அகலமான துப்பட்டில் வந்து இன்னும் இப்படி நீட்டமாக வரும், இன்னும் அதிகமாக வரும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸு சரியாக போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து உயரம் வந்து 2 இன்ச், அப்புறம் அகலம் வந்து 4 சரிங்களா. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா, இங்கிருந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு வந்து 17 இன்ச் இருந்தால் போதும். 17, 18 அப்படி கூட வச்சுக்கலாம். 18 நான் வைக்கிறேன்னே சரிங்களா. அப்படியே வந்துமா அதே 18 தான், அந்த 18 அப்படியே நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் வரைச்ச நம்ம இந்த இடத்துல வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டும் பாடிக்கும் ஃப்ரண்ட் பார்ட் வரும்போது நம்ம 20 கூட வச்சுக்கலாம். 20 இல்லை கம்மியாகவும் வச்சுக்கலாம், நம்ம 20 தான் ஓகேன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே இதை வந்து இப்படி ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கர்வாக நம்ம பாயிண்ட் போட்டிருக்கோம். நம்ம அவ்வளோதான், இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக இதை பின் பண்ணிவிட்டு வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். நகரோன்ற பயம் இருந்தால் நம்ம பின் பண்ணிவிட்டு அப்படியே கட். இப்போ வந்து நெக் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம அதை அப்படியே பிரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வரும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். அப்புறம் ஃபுல்லாக வந்து இதை வந்து இந்த ஃபுல்லாக ஓரத்தில் மடித்து தைக்கணும். அதேமாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக மடித்து தைச்சிட்டு நெக்கு மடித்து தைக்கணும். எல்லாம் ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தைச்சிட்டு பார்க்கலாங்களா? ஓகே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே செய்யலை, அப்படியே கட் பண்ணது. இங்கே ஷோல்டரில் ஒரு தையல் போட்டோம், இங்கே ஷோல்டரில் தையல் போட்டோம், இதை மடித்து தச்சுருக்கோம்.
கீழே ஃபோல்ட் பண்ணி தச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்துட்டு லேஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா லேஸ் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா அவ்வளோதான் சிம்பிள் ஓகே நான் இப்போ வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இது வந்து நம்ம துப்பட்டாக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் நெக்கு மட்டும் தையல் அடிச்சுட்டு அவ்வளோதான் டக்குன்னு எங்காவது போகணுமா ட்ரெஸ் பிடிச்ச ட்ரெஸ்ஸில் நம்ம துப்பட்டா எல்லாம் போட முடியாது அதனால டக்குன்னு எடுத்து இதை மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நாட் போடணும் பின் போடணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை காற்றுல பறக்காது பைக்கில் போகும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தீங்களா லேஸ் வச்சு தச்சுக்கலாம் அழகாக இருக்குது ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு ஒரு சின்ன ஐடியா இது வந்து நான் முன்னாடி லேஸ் தச்சிருக்கேன் பின்னாடி வந்து பிளைனாக விட்டுட்டேன் அப்படியே இப்படி திருப்பிட்டோம்னா இது வருது பேட்டர்ன் ஏன்னா நம்ம ஃபுல்லாகவும் லேஸ் தச்சுக்கலாம் சப்போஸ் சில ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகலன்ற பட்சத்தில் டக்குன்னு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை